our channel and the video lab plus 2 max unit 9 example 9.6 evaluate integration of 0 to 1 2x plus 7 divided by 5x square plus 9 into dx அப்படிን கொடுத்திருக்காங்க so first நம்ம let I அப்படிን சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம் I is equal to integration of 0 to 1 2x plus 7 the whole divided by 5x square plus 9 into dx அப்படிங்கிறது சோ இந்த டம் வந்து எப்படி நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம் பாருங்க 0 to 1 2x divided by 5x square plus 9 into dx plus integration of 0 to 1 7 divided by 5x square plus 9 into dx நம்ம பண்ணலாம் செப்பரேட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இந்த 5x square டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு 10x வரும் ஆனா நியூமரேட்டர்ல என்ன இருக்கு 2x இருக்கு அப்போ இந்த இடத்துல ஒரு மல்டிப்ளை பை 5 and டிவைடட் பை 5 பண்றேன் அப்போ டிவைடட் பை 5 வந்து வெளிய வச்சிருக்கேன் 1 பை 5 0 to 1 இங்க 10x த ஹோல் டிவைடட் பை 5x ஸ்கொயர் பிளஸ் 9 into dx ஓகே எஸ் பிளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 1 இப்போ இந்த 7 நான் இங்க எடுத்துறேன் ஓகே 7 இன்டூ இன்டகிரேஷன் ஆஃப் 0 டு 1 அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு இங்கே 1 டிவைடட் பை இதை வந்து ஸ்கொயர் டேர்மில் மாற்றணும் அப்போ ஸ்கொயர் டேர்மில் மாற்றணும் அப்படின்னா ஒரு 5 நான் என்ன பண்ணுறேன் வெளியே வச்சுக்கிறேன் நான் ஓகேங்களா ஒரு 5 என்ன பண்ணலாமோ வெளியே வச்சுக்கலாம் அப்போ 1 பை 5 ஆக மாறிடுமா எஸ் இன்டகிரேஷன் ஆஃப் இங்கே என்ன இருக்கும் நமக்கு 7 பை 5 இன்டகிரேஷன் ஆஃப் 0 டு 1 இங்கே 1 டிவைடட் பை 5 வெளியே எடுத்துகிட்டு போயிடும் அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இங்கே இருக்கு நமக்கு 9 பை 5 இன்டூ டிஎக்ஸ்ன்னு கிடச்சிருங்க ஓகேங்களா இப்போ இங்கே பாருங்கள் இந்த 5x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 10x வரும் அப்போ என்ன பண்ணிக்கலாம் இங்கே லாக் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஓகேவா தெர்ஃபோர் லாக் ஆஃப் 5x ஸ்கொயர் பிளஸ் 9 ஸோ லிமிட் என்ன இருக்கு 0 டு 1 இருக்கு ஓகே எஸ் பிளஸ் இங்கே 7 பை 5 ஸோ இப்போ இதுக்கு வந்து ஃபார்முலா அட்ஜஸ்ட் பண்ணலாம் இன்டகிரேஷன் ஆஃப் 0 டு 1 1 டிவைடட் பை இது வந்து ஸ்கொயர் டேர்மில் எழுதிக்கிறேன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 டிவைடட் பை ரூட் 5 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ்ன்றமா எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் பாருங்கள் லாக் ஆஃப் இங்கே 1 கொடுத்தோம்னா 5 பிளஸ் 9 வந்து 14 ஓகேவா லாக் 14 மைனஸ் இங்கே 0 கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல லாக் 9 கிடைக்கும் ஓகே பிளஸ் இங்கே 7 பை 5 இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் வந்துடுமா ஃபார்முலா டேன் டிஃபரன்சியேஷன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்குங்க ஓகேங்களா ஸோ அப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 1 பை ஏ அப்போ 1 பை ஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருக்கீங்க 1 பை 3 டிவைடட் பை ரூட் 5 இன்ட்டு நமக்கு என்ன கிடைச்சிடும் இங்கே டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏன்ற பிளேஸ் தான் நமக்கு என்ன இருக்குங்க 3 டிவைடட் பை ரூட் 5 அப்படின்னு இருக்கு ஓகேங்களா எஸ் இப்போ லிமிட் என்ன இருக்கு 0 டு 1 இருக்கு ஓகேங்களா எஸ் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா லாக் எம் மைனஸ் லாக் என் தெர்ஃபோர் லாக் ஆஃப் 14 டிவைடட் பை 9 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இங்கே 7 பை 5 இருக்குது இன்ட்டு இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா ரூட் 5 டிவைடட் பை 3 மாறுங்க ஓகே நவ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இது என்ன பண்ணலாமோ இது மேலே கொண்டு வந்துடுறேன் அப்போ என்ன மாறும் எனக்கு ரூட் 5 இன்ட்டு எக்ஸ் இந்த ஹோல் டிவைடட் பை 3 மாறுங்க ஓகேவா எஸ் இப்போ லிமிட் என்ன இருக்குது 0 டு 1 ஓகே எஸ் இங்கே பாருங்கள் இதை நமக்கு கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள் இந்த 5 இங்கே நியூமரேட்டரில் ரூட் 5 இருக்குது அந்த ரூட் 5 ஒன் டைம் டினாமினேட்டர்லாம் இருக்குது எனக்கு ரூட் 5 அப்படின்னு இருக்கும் ஓகே எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் 14 டிவைடட் பை 9 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 7 டிவைடட் பை 5 ரூட் 5 சாரி 3 ரூட் 5 இன்ட்டு இங்கே 1 கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் ரூட் 3 சாரி ரூட் 5 பை 3 ப்ளஸ் அப்பர் லிமிட் கொடுத்தோம்னா 0 மாறிடும் அப்போது சரி லோவர் லிமிட் கொடுத்தோம்னா 0 மாறிடும் அப்போ என்ன இருக்கும் நமக்கு இந்த இடத்துல டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 5 பை 3 மட்டும் இருக்கும் ஓகேவா எஸ் திஸ் இஸ் எ ரிக்வயர்ட் ஆன்சர் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ